வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தூத்துக்குடியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களாக கனமழை பெய்ததால் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு இன்று வெள்ளம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை பார்வையிட்டார். பின்னர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இரண்டு கட்டமாக தேர்தல் நடத்துவது நல்ல நடைமுறை என்று கூறியுள்ளார். மாநில தேர்தல் ஆணையத்தின் இந்த அறிவிப்பை வரவேற்பதாக கூறிய அமைச்சர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுகவுக்கு வந்தவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு அளிப்பது குறித்து தலைமைக் கழகம்தான் முடிவு செய்யும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். கூட்டணியை பொறுத்தளவில் தலைமைதான் முதலமைச்சர், இணை ஒருங்கிணைப்பாளராக துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் அவர்தான் முடிவு செய்வார்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், நாடாளுமன்ற தேர்தலில் அமைக்கப்பட்ட கூட்டணி இதில் தொடரும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வரை நிலைமை அதுதான். வாக்காளர்கள் அடையாள அட்டை இல்லாமல் யாரும் சென்று வாக்களித்து விட முடியாது. எனவே ஊரப் பகுதிகளில் முடிந்தவுடன் நகர்ப்புற பகுதிகளில் இது எளிதான நடைமுறை, நல்ல நடைமுறை. தேர்தல் ஆணையம் நல்ல அறிவிப்பு செய்திருந்தது, நாங்கள் வரவேற்கிறோம். இல்லை, அதை ஒருங்கிணைப்பாலும் இணை ஒருங்கிணைப்பாலும் சிறப்பு விதியாக கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். அவர்கள் அறிவிப்பார், தலைமை கழகம் அதை முடிவு செய்யும்.